அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், இந்தியாவை ஆங்கிலேயர்கள் பிடித்தார்கள், நம்மை அடிமைப்படுத்தினார்கள், அவர்கள் சுதந்திரம் கொடுத்தார்கள் என்று. ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல, போர்ச்சுகீசியர்களும் நம்மை நாட்டை பிடித்தார்கள், பிரெஞ்சுக்காரர்களும் பிடித்தார்கள். இவர்களெல்லாம் எதற்காக இந்த தேசத்திற்கு வந்தார்கள், இந்தியாவிற்கு வந்தார்கள் என்று சொன்னால், ஏதோ சுற்றி பார்க்கணும், இயற்கை அழகெல்லாம் ரசிக்கணுங்கிற நோக்கமெல்லாம் அல்ல. இந்தியாவிலே இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கவர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம்தான். செல்வம் என்று சொன்னால் என்னது? பொன் பொருள் அத்தனையும், உணவுப் பொருட்கள் அத்தனையும், திரவியங்கள் அத்தனையும், கல்வி முறைகள் அத்தனையும், அத்தனையையும் கவர்ந்து சென்று தங்கள் நாட்டை வளப்படுத்தி கொண்டார்கள். இதுக்கு தான் போட்டா போட்டியாக இந்தியாவிற்கு வந்தார்கள், நம்மை அடிமைப்படுத்தினார்கள், நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமலேயே வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஒரு சத்தியம் உரைக்கின்றேன், கேளுங்கள் நண்பர்களே. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த்து கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். நாம் தியானத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியதால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான் யார் ஆண்டா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்வது சரியானதல்ல. இது சூட்சுமம் நிறைந்த, சூழ்ச்சிகள் நிறைந்த, அநியாயங்களும் அட்டூழங்களும் கொடூரங்களும் நிறைந்த நாம் மக்களாக நம்மை சுற்றி இருப்பவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய கதையின் நாயகர் செல்லான் நாயக்கர் நமக்கு உணர்த்துகின்றார். செல்லான் நாயக்கர் அவர்கள் 1884 இன்றைக்கு பாண்டிச்சேரி என்று அழைக்கக்கூடிய, புதுச்சேரி என்று அழைக்கக்கூடிய பகுதி அன்றைக்கு இந்திய பிரெஞ்சு பகுதி என்று அழைக்கப்பட்டது. பிரெஞ்சு நாட்டுக்காரர்களுடைய ஆதிக்கத்திலே, ஆட்சியிலே அது இருந்தது. அந்த பகுதியிலே காலாப்பட்டு என்ற இடத்திலே ரத்ன சபாபதி ஐயாவுக்கும் இரிசம்மாள் தாயாருக்கும் மகனாக பிறந்தார். படிப்பிலே மிகவும் சிறந்து விளங்கியவர், வழக்கறிஞராக பட்டம் பெற்று மிக சிறப்பானதொரு இதை செய்தார். அந்த வழக்கறிஞர் தொழிலினுடைய தன்மையை பார்த்து பிரெஞ்சு அதிகாரிகள், அரசாங்கம் அவருக்கு பல்வேறு பதவிகளை கொடுத்தது. இது அவருடைய இளமை கால தொடர்பு, பதவிக்கு வந்தது. அடுத்து அவருடைய குடும்பம் எடுத்து பார்த்திங்கன்னா, அவர் நல்ல மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். உலகினுடைய மிகச்சிறந்த கர்நாடக இசை பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாள் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து கச்சேரி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க அந்த குடும்பம் இசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நல்ல சிறந்த
அதிகாரியாகவும் பல நன்மைகளை மக்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரியாகவும் இருந்தார்கள். ஆனால் கால சூழ்நிலை கொடூரம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு பிடிக்காத நபர்கள் எதிரிகள் இவரையும் இவருடைய குடும்பத்தாரையும் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் செல்லான் நாயக்கர் அவர்கள் ஒரு சபதம் எடுக்கிறார். என்ன சபதம் என்று சொன்னால், இந்த பிரெஞ்சு ஆதிக்கத்தை இந்தியாவிலிருந்து விரட்டுவேன், இந்த பகுதியை இந்திய தேசத்தோடு இணைப்பேன் என்று சபதம் எடுக்கிறார். சபதம் எடுத்து அதற்கான வேலைகளை எல்லாம் செய்கிறார். அந்த பாண்டிச்சேரியிலே பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு இவர் சப்போர்ட்டாக இருந்து வாதாடி மற்ற ஊழியர்களுக்கு சமமான ஊதியத்தையும் பெற்று கொடுக்கிறார். இதையெல்லாம் கண்ட அந்த பிரெஞ்சு அதிகாரி அவர்கள் இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு படைகளை ஏவி விடுகிறார். அப்படி படைகளை ஏவி விட்டு இவர் மீது இவர் குண்டுகள் பாய்கின்றது. அதில் இவருடைய தொடைப்பகுதியிலே குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்திலே வீழ்ந்து விடுகிறார். இதனை அன்றைக்கு இந்தியாவிலே இருந்த பிரதமர் நேரு அவர்களும் மற்ற இந்திய தலைவர்களும் கடுமையாக பிரெஞ்சு அரசாங்கத்தை கண்டித்தார்கள். அதன் பிறகு 1952 கேவல் சிங் என்ற நம்முடைய அதிகாரி அவர்கள் மூலமாக வரையப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே, பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையிலே பாண்டிச்சேரியானது இந்தியாவோடு இணைகின்றது. அது இணைந்த பிறகு செல்லான் நாயக்கர் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளை பெறுகிறார்கள். அவருக்கு தி சேவன்ட் ஆஃப் பாண்டிச்சேரி என்ற பட்டத்தை அளிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரெஞ்சு அரசானது இவருடைய சட்ட நிபுணத்துவத்தை உணர்ந்து செவாலியர் விருதையும் இவருக்கு அளிக்கின்றது. இவர் தொடர்ந்து 2 உழவர்கரை மேயராக பதவி வகித்திருந்தார். இதுபோல இந்திய நாட்டோடு பாண்டிச்சேரியை இணைத்த பெருமை செல்லான் நாயக்கர் அவர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி அதிலே வென்று நம்மோடு அந்த பாண்டிச்சேரியை இணைத்தார் செல்லான் நாயக்கர். இப்படி மிகப்பெரிய தியாகத்தை செய்து மக்களுக்காக பாடுபட்ட, நாட்டிற்காக பாடுபட்ட செல்லான் நாயக்கர் அவர்கள் 1965 இறைவனடி சேர்ந்தார்கள். அன்னார் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் மறையாது. இன்றைக்கு அவருடைய பெயரிலே காலாப்பட்டு அழைக்கப்படுகிறது. அதன் அவருடைய பகுதியிலே ஒரு நகரத்திற்கு செல்லான் நாயக்கர் பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே என்றென்றும் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட செல்லான் நாயக்கர் அவர்களை வணங்குவோம். அவருடைய புகழ் என்றும் இருக்க நாம் நினைவு கொள்வோம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.